பக்கம் அன்றைய காலத்தில் சோழ நாட்டின் பகுதியாக இருந்த தஞ்சாவூர் மற்றும் திருவாரூரை சுற்றி சோழமன்னர்கள் திருப்பணி செய்துள்ள பிரம்மாண்டமான பல ஆலயங்கள் அமைந்துள்ளது. அவற்றுள் காவிரியாற்றின் இரு கரையிலும் அமைந்துள்ள 100க்கும் மேற்பட்ட தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களும் அடங்கும். பல நூற்றாண்டுகள் தொன்மையான சிறப்புமிக்க இத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கோட்டூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு தேனாம்பிகை அம்மன் சமேத கொழுந்தீஸ்வரர் சிவாலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். இத்தலத்தில் இந்திரன் தீர்த்தக்குளம் உருவாக்கி இறைவனை வழிபட்டு வந்ததாகவும், தேவலோக மங்கையான ரம்பை இத்தலத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்து நற்கதி அடைந்ததாகவும் இத்தலத்தின் தலைவரான வரலாறு கூறுகிறது. தேவார பாடல் பெற்ற காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தலங்களின் வரிசையில் 111வது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம். திருஞான சம்பந்தர் தன் தேவார பதிகத்தில் அன்றைய காலத்தில் இவ்விடத்தில் பல மாட மாளிகைகள் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரமும் நந்தியம்பெருமான் சிலையும் அதனையடுத்து மூன்று நிலை கோபுர வாயிலும் காணப்படுகிறது. மேலும் கோபுர வாயிலின் இருபுறமும் தண்டாயுதபாணி மற்றும் கணபதி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமான் மற்றும் கணபதியை வணங்கி திருக்கோவிலுக்குள் சென்றால் கல் தூண்கள் அமைந்துள்ள பெரிய மண்டபமும் அதனையடுத்து கருவறையில் கொழுந்தீஸ்வரர் என்னும் திருநாமத்தில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனமும் நாம் காணலாம். ஈசனையும் அம்மனையும் வணங்கி பிரகாரத்தை வலம் வந்தால் உமா மகேஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர், பிரதோஷமூர்த்தி என்று கல்லில் வடித்த பல்வேறு அழகிய இறை சிற்பங்கள் காணப்படுகிறது. மேலும் ரம்பை தவக்குலத்தில் இருக்கும் சிற்பமும் காணப்படுகிறது. மேலும் பிரகாரத்தில் முருகப்பெருமான் மற்றும் குருபகவானுக்கு சன்னதியும் அமைந்துள்ளது. என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ, எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ சுவாமி, எப்படித்தான் என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ. இசை தரு குழலோடும் குண்டலமொழிர இவை தரும் சுவையோடு வண்டின முரள, எப்படித்தா என் உள்ளம் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ. இத்தலத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருவண்டுரை மற்றும் திருக்கலர் தேவார சிவாலயங்களும் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.